வீட்டில் தயாரிக்கப்படும் நெய் பலருக்கும் பிடித்தமான ஒன்று. சிலருக்கு இது பிடிக்கும், சிலருக்கு இது பிடிக்காது. இந்திய உணவுகளில் பெரும்பாலான இனிப்பு பதார்த்தங்கள் மற்றும் சில உணவுகளில் நெய் சேர்க்கப்படுகின்றது. நெய்யில் அதிகளவு விட்டமின்கள், ஒமேகா, கொழுப்பு, அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிரம்பியுள்ளன. இயற்கையான மூலத்திலிருந்து பெறப்படும் நெய்யானது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் இந்த நெய்யை சிலர் அதிகம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அவரவர் உடலுக்கேற்ப சில உணவுகள் ஒத்துப்போகும், சில உணவுகள் ஒத்துப்போகாதது. அதே போலதான் நெய்யும். இப்போது யாரெல்லாம் நெய் சாப்பிடக்கூடாது என்பது பற்றி பார்க்கலாம். நெய் ஒரு பால் சம்பந்தப்பட்ட பொருள் என்பது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. பாலினால் ஒவ்வாமை ஏற்படும் எவரும் நெய்யை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அத்தகையோருக்கு நெய் சாப்பிட்டால் சொறி, படை, வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தோன்றும். பால் ஒவ்வாமை அல்லது லாக்டோஸ் அலர்ஜி இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறலாம். நெய்யில் உள்ள கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நல்லதல்ல. இதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இது போன்ற கொழுப்பமலங்களை அதிகமாக உட்கொள்ளும் போது மாரடைப்பு ஏற்படக்கூடுமாம். பெரும்பாலும் நெய் சாப்பிடுவதால் கல்லீரலில் பாதிப்புகள் ஏற்படுத்துவதாக இதுவரை மருத்துவர்கள் கண்டறியவில்லை. ஆனால் ஏற்கனவே கல்லீரல் தொடர்பான பாதிப்பு கொண்டவர்கள் நெய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக மஞ்சள் காமாலை, கல்லீரலில் கொழுப்பு மற்றும் இறப்பை, குடல் வலி போன்றவை இருந்தால் நெய்யை தவிர்க்கலாம். நெய்யில் கொழுப்பமிலங்கள் இருப்பதால் உடல் பருமனானவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும். உடல் எடை குறைக்க டயட்டில் நெய் எடுத்துக் கொள்பவராக இருந்தால் அதிகபட்சம் 2 ஸ்பூன்களுக்கு மேல் சாப்பிடக்கூடாது. நெய்யில் உள்ள அமிலம் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. ஆனால் உடல் பருமனாக இருப்பவர்கள் இது அதிக கலோரி கொண்டிருப்பதால் சரியான பரிந்துரை இல்லாமல் இதனை உட்கொள்ளக்கூடாது. மேலும் செரிமான கோளாறு இருக்கும் கர்ப்பிணிகள் நெய் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். ஏனென்றால் நெய் செரிமானமடைய நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் நெய் சாப்பிடுவதை தவிர்க்கலாம்.